Christmas Gift by Francisco Jimenez. Francisco Jimenez எழுதிய கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்ற சிறுகதை சுருக்கத்தை கட்டுரையாக காண்போம். Hello viewers, our channel is in need of 1000 above subscribers every year. Just your click on subscribe button values much for us. So all the viewers, please subscribe and encourage our educational services. Christmas Gift என்ற சிறுகதையானது ஃப்ரான்சிஸ்கோ ஜிமெனிஸ் எழுதிய த லைஃப் ஆஃப் அ மைக்ரன்ட் சைல்ட் என்ற சுயசரிதை நாவலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வேலைக்காக இடம்பெயர்ந்து சென்று வாழ்ந்தபோது வரும் அவரடைந்த துன்பங்களை பற்றி கூறுகிறது. கிறிஸ்மஸ் விழாவிற்கு சில நாட்களுக்கு முன்பு ஃப்ரான்சிஸ்கோவின் தந்தை அவர் வேலை பார்த்து வந்த பருத்தி தோட்டத்தில் அனைத்து பருத்தி பயிர்களும் பறிக்கப்பட்டு வேலை இல்லாததால் வேலை தேடி வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்ல முடிவு செய்தார். இவ்வாறு அவர்கள் இடம்பெயர்வது மூன்றாவது முறையாகும். அவர்களது குடும்பம் வறுமையின் பிடியில் வாடியது. அவர்கள் காய்கனி கடைகளில் வீசி எறியப்படும் சேதமடைந்த காய்கறிகளையும் பழங்களையும் பொறுக்கி வந்தே வாழ்க்கை நடத்தினர். அவரது தாயார் பொறுக்கி வந்த காய்களில் அழுகிய பாகங்களை வெட்டி வீசிவிட்டு நல்ல பகுதியை கொண்டு சூப் செய்து இறைச்சி கடையில் நாய்களுக்கு என எலும்புகள் வாங்கி வந்து காய்களோடு கலந்து சமைத்து அவர்கள் உண்டு வாழ்ந்து வந்தனர். டிசம்பர் மாதத்தில் கோர்கோரான் பகுதியை விட்டு இடம்பெயர்ந்து செல்வதற்காக புறப்படும்போது ஒரு இளஞ்சோடி அவர்கள் கதவருகே வந்து நின்றார்கள். அந்த ஆணுக்கு 20 வயதிருக்கும். நீல நிற சட்டை அணிந்து காக்கி பேண்டும் அணிந்திருந்தார். அவனது மனைவியும் அதே வயது மதிக்கத்தக்க பிரவுன் நிறத்தில் ஆடை அணிந்து சாம்பல் நிற சொட்டரும் அணிந்திருந்தார். அவன் தனது காகித பையிலிருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து 50 சென்டுகள் விலைக்கு விற்க முயன்றான். பின்பு 25 சென்டுகள் என அதன் விலையை குறைத்து தருவதாக கூறினான். அந்த மனிதன் தன் பையிலிருந்து ஒரு வெள்ளை நிற கைக்குட்டையை எடுத்து 10 சென்டுகள் விலைக்கு விற்க முயன்றான். அது அவனது மனைவியால் கைவேலைப்பாடுகள் செய்யப்பட்ட அழகிய கைக்குட்டையாகும். ஃப்ரான்சிஸ்கோ கிறிஸ்மஸ் பரிசாக ஒரு விளையாட்டு பந்து கிடைக்க வேண்டுமென விரும்பினான். ஆனால் அவரது தந்தை சென்ற வருட அறுவடையில் போதுமான லாபம் கிடைக்கவில்லை என்று கூறியதும் பந்து கிடைக்கும் என்ற அவரது நம்பிக்கை மறைந்தது. அவர்களது உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேலை தேடி வடக்கு நோக்கி நகர்ந்தனர். பருத்தி அறுவடை செய்யப்படாமல் இருந்த விளைநிலங்களை கொண்ட தோட்டக்காரர் ஒருவரை கண்டுபிடித்தனர். அந்த தோட்டக்காரர் அவர்களுக்கு வேலையும் கொடுத்து தங்குவதற்கு ஒரு குடிசையும் கொடுத்தார். ஃப்ரான்சிஸ்கோவும் அவரது தந்தை தாய் சகோதரர்கள் ரொபர்ட்டோ, டிராம்பிட்டோ, டோரிட்டோ, ரூபன் மற்றும் சின்ன தம்பி ஆகிய 5 சகோதரர்களுடனும் அகலமான மெத்தையில் டிசம்பர் மாதத்தின் குளிர்ந்த இரவுகளில் தூங்கினர். கிறிஸ்மஸ் நெருங்கி வரவே மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் ஃப்ரான்சிஸ்கோவை சூழ்ந்து கொண்டது. டிசம்பர் 24 நாள் வந்தபோது நேரம் கடராதது போன்ற உணர்வும் இன்னும் ஒரு நாள் காத்திருக்க வேண்டுமே என்ற உணர்வும்
அவருக்கு தோன்றியது. அன்று மாலையில் இரவுணவுக்கு பின் தாயார் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய நிகழ்வுகளையும் மூன்று ஞானிகள் குழந்தை இயேசுவுக்கு அளித்த பரிசுகளை பற்றியும் கூறிக்கொண்டிருந்தார். பிரான்சிஸ்கோ அந்த நாள் மாலை விரைவில் முடிவடைந்து அடுத்த நாள் காலை சீக்கிரம் வர வேண்டுமென்று விரும்பினார். அன்று இரவில் அவனது தாயார் பிள்ளைகளுக்கென கிறிஸ்துமஸ் பரிசுகளை தயார் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் விடியற்காலையிலேயே விழித்தெழுந்து பிரான்சிஸ்கோவும் அவனது சகோதரர்களும் ஆர்வத்தோடு அவர்கள் காலணிகளுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த பரிசு பொருட்களை பிரித்து பார்த்தனர். பிரான்சிஸ்கோவுக்கு ஒரு சிறிய பையில் சில இனிப்பு மிட்டாய்களே கிடைத்தன. அவனது சகோதரர்களுக்கும் அதை போன்ற மிட்டாய்களே கிடைத்தன. பிரான்சிஸ்கோ எதிர்பார்த்தபடி பந்து கிடைக்காததால் மிகவும் ஏமாற்றமடைந்தான். பிள்ளைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாததால் அவரது தாயாரின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அந்நிலையில் அவரது தந்தை மெத்தைக்கு அடியிலிருந்து ஏதோ ஒன்றை வெளியிலெடுத்தார். அது அந்த இளஞ்சோடி விற்ற கைவேலைப்பாடுகள் நிறைந்த வெள்ளை நிற கைக்குட்டையாகும். அதை துயரத்தோடு இருந்த பிரான்சிஸ்கோவின் தாயாருக்கு பரிசளித்தார். ஹலோ வியூவர்ஸ், இஃப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் என்கரேஜ் அஸ் ஃபார் மோர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எஸ்ஸேஸ். தேங்க்யூ.